ஆட்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் தோத்திஸ். மகாராஷ்டிரா தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உடல் கருகி உயிரிழப்பு, 15 பேர் படுகாயம். இலங்கை கடற்பகுதிக்குள் நுழைந்து கடற்செல்வங்களை கொள்ளையடிப்பதாக தமிழக மீனவர்கள் மீது ராஜபக்சே அவாண்ட புகார். நாகையில் தங்கும் விடுதியிலிருந்த மின்னாக்கி வெடித்ததில் ஒருவர் உயிரிழப்பு, 2 பேர் காயம். பாகிஸ்தான் பிரதமர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சகாபுதீன் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் என தகவல். இளம் வீரர்களுடன் சேர்ந்து விளையாட லியாண்டர் பயஸ் மறுப்பு, ஒலிம்பிக் போட்டியை புறக்கணிக்கப் போவதாகவும் தகவல். கொல்கத்தா செல்கிறார் பிரணாப் முகர்ஜி, குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு மம்தாவிடம் ஆதரவு திரட்ட முடிவு. கடவுச்சீட்டு சேவை நடுவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என நடுவண் அமைச்சர் இ அகமது தகவல். அரியானா மாநிலத்தில் 70 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்த 4 வயது சிறுமியை உயிரோடு மீட்கும் பணி தீவிரம். சிரியாவில் நேற்று நடந்த கலவரத்தில் 170 பேர் கொல்லப்பட்டதாக மனித உரிமை அமைப்புகள் புகார். ஐரோப்பிய கோப்பைக்கான கால்பந்து போட்டி அரையிறுதிக்குள் நுழைந்தது போர்ச்சுக்கல் அணி. ஆட்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் தோத்திஸ்.